அன்பு தம்பி தங்கையே கர்த்த நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை திருபை என்று முன்னது மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாராக தந்து உன்னை எழுத்து கொண்டிள்ளை என்று உன்னை சேர்த்து கொண்டா தம் ஜீவன் தந்து உன்னை எழுத்து கொண்டார் தன் பிள்ளை உன்னை சேர்த்து கொண்டா அவரிடம் வா ஓடியே வா, ராஜமுடியாய் நீத்திகள முல்முடியை அணிந்தாரையா அந்த கல்வாரி பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே மறந்து போகாதே அந்த கல்வாரை பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே நீ மறந்து போகாதே உந்தன் சிலுவை தோளில் சுமந்தே எந்த நாளும் அவரின் பின்னே உந்தன் சிலுவை தோளில் சுமந்தே எந்த நாளும் அவரின் பின்னே என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் மத சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று குறிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறதா ஒரே உபதேசம்தான் சிலுவையிலிருந்து வெளிப்படுகிறது ஆனால் அந்த உபதேசத்தை கேட்கிற ஒரு கூட்ட ஜனம் அவர்கள் கெட்டு போகிறவர்கள் கெட்டு போகிறவர்களுக்கு இந்த உபதேசம் பைத்தியமாய் காணப்படுகிறது இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதே உபதேசம் தேவ பலனாய் காணப்படுகிறதா கெட்டு போகிறவர்களுக்கு ஒரு உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு உபதேசம் என்று அல்ல சிலுவையிலிருந்து வருகிற உபதேசம் ஒன்று ரட்சிப்பு அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே அன்றி ஒருவராலும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி ஒவ்வொரு சத்தியம் ஒவ்வொரு ஜீவன் என்று கிடையாது ஒரே வழி ஒரே சத்தியம் ஒரே ஜீவன் கெட்டுப் போகிறவர்களுக்கோ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ சிலுவையிலிருந்து வருகிற உபதேசம் ஒன்றுதான் அந்த உபதேசத்தை கேட்கிறவர்களுடைய மனப்பான்மை ஒரு கூட்டம் அது பைத்தியம் என்று சொல்லுகிறது இன்னொரு கூட்டம் இது பைத்தியம் அல்ல இது எங்களுக்கு தேவ பலன் என்று சொல்லுகிறது நாற்பது நாட்கள் சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலுவை தியான கூட்டங்கள் உலகத்துக்கு பைத்தியமாய் காணப்படலாம் ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஒவ்வொரு நாளும் மாலையிலே நாற்பது நாட்கள் நடத்தப்படுகிற இந்த கூட்டங்கள் இருக்கிறது நாற்பது நாட்கள் உபவாசம் தியாகம் ஆண்டவருக்காக நாம் செய்கிற பொருத்தனைகள் நம்மை ஒடுக்குவது இதெல்லாம் உலகத்துக்கு பைத்தியமாய் காணப்படலாம் ஏன் இந்த நாற்பது நாட்கள் ஓடுகிறீர்கள் தினமும் ஓடுகிறீர்கள் ஏன் இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் ஏன் இந்த நாற்பது நாட்கள் தியாகம் உலகத்துக்கு அது பைத்தியமாய் காணப்படலாம் ஆனால் இந்த உபவாசம் இந்த தியாகம் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் சிலுவை தியான கூட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஓடி வருவது இதெல்லாம் நமக்கு தேவ பலன் ஒரு கூட்டம் இதை பைத்தியம் என்று சொல்லலாம் ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறதே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் நமக்கு இது தேவபலன் சிலுவையில் இயேசு பேசின முதல் வார்த்தை என்னவென்று நமக்கு நன்றாக தெரியும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே பாருங்கள் மனுஷர்களுடைய பார்வை வேறு கிறிஸ்தவனுடைய பார்வை வேறு மனுஷர்களுடைய பார்வை என்ன இவர்கள் எல்லாரும் அறிந்தே செய்கிறார்கள் அறிந்தே இவரை சிலுவையிலே அறைகிறார்கள் எங்களுக்கு விடுதலையாக்கும் இவனை சிலுவையிலே அறையும் இதை அறிந்து செய்கிறார்கள் என்பது மனுஷர்களுடைய பார்வை ஆனால் கிறிஸ்துனுடைய பார்வை அவர் என்ன சொல்லுகிறார் அறியாமல் செய்கிறார்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இன்றைக்கும் அநேகருடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறார் தாங்கள் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவது அவரை பகைப்பது சபையை துன்புறுத்துவது இதெல்லாம் இன்னும் அவர்கள் அறியாமலே செய்கிறார்கள் இந்த நாட்களிலே மனுஷர்களுடைய பார்வையின்படி நம்முடைய பார்வையோ சிந்தையோ அல்ல அவருடைய சிந்தை அவருடைய பார்வை அவருடைய குணங்கள் நமக்குள்ளாக காணப்படும்படிக்கு இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக இந்த முதல் மன்னிப்பின் உபதேசத்தை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு கல்லர்களும் கேட்டார்கள் வலது பக்கத்தில் ஒரு கல்லன் இடது பக்கத்தில் ஒரு கல்லன் கிறிஸ்துவை நடுவிலே சிலுவையிலே அறைந்தார்கள் இந்த முதல் மன்னிப்பின் உபதேசத்தை ரெண்டு கல்லர்களுமே கேட்டார்கள் ஆனால் ஒரு கல்லனுக்கு இது பைத்தியமாய் காணப்பட்டது லூகாலு தின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் மற்றும் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் ஒரு கல்லனுக்கு இது பைத்தியமாய் காணப்படுகிறது அந்த மன்னிப்பின் உபதேசத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் எப்படியாகிலும் இந்த இடத்திலிருந்து தப்பித்து போக வேண்டும் இந்த இடத்திலிருந்து கீழே இறங்க வேண்டும் என்பது தான் அவன் முயற்சி செய்தான் அப்பொழுதும் அவரை கிறிஸ்து அவர்தான் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனமில்லை இந்த மன்னிப்பின் உபதேசம் அவனுக்கு பைத்தியமாய் காணப்பட்டது கிறிஸ்துவை இகழ்ந்தான் ஆனால் இன்னொரு கல்லனுக்கோ அந்த மன்னிப்பின் உபதேசம் தேவ பலனாய் காணப்பட்டது அந்த மனம் திரும்பின கல்லன் என்ன செய்தான் கிறிஸ்துவை இகழ்ந்த கல்லனை கடிந்து கொள்ளுகிறான் நாம் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கிறோம் இவரோ தகாததொன்றும் செய்யவில்லையே என்று அந்த கல்லனை கடிந்து கொண்டு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளோம் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் பரமண்டல ஜபத்தை இயேசு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் சீஷர்கள் எல்லாரும் இயேசு வந்து கேட்கிறார்கள் ஆண்டவரை யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்களும் எங்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் கற்றுத் தருவீராக என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு பரமண்டல ஜபத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதில் ஒரு வார்த்தை வரும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக இந்த கல்லனுக்கு மனம் திரும்பின அந்த மனிதனுக்கு இந்த பரமண்டல ஜபத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தெரிந்திருந்ததோ இல்லையோ ஆனால் அவனுக்கு ஒரு கடுகளவு ஒரு நிச்சயம் இருந்தது அவருடைய ராஜ்யம் வரும் இந்த ரோம ராஜ்யம் நிலைத்திருக்காது இந்த ரோம ராஜ்யம் அழிந்து போகும் அவருடைய ராஜ்யம் ஒரு நாள் வரும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது முடிவில்லாத அந்த ராஜ்யம் ஒரு நாள் வரும் என்று கல்லனுக்குள் ஒரு கடுகளவு நிச்சயம் இருந்தது சில விஷயங்களுக்கு முடிவே கிடையாது சில விஷயங்களுக்கு முடிவு இருக்கிறது எந்த விஷயங்களுக்கு முடிவு கிடையாது அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை இந்த கல்லனுக்கு தெரிந்திருக்கிறது முடிவில்லாத அவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது அது வரும் அவன் சொல்லுகிறான் உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் அடியனை நினைத்தருளும் என்று ஆண்டவர் சொன்னார் ராஜ்யம் வருகிற வரைக்கும் அல்ல இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசையில் இருப்பா என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் நான்கு சுவிசேஷத்தில் இயேசு சில இடங்களிலே மாத்திரம்தான் மெய்யாகவே மெய்யாகவே என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த கல்லனுக்கு சொல்லும் பொழுதும் அதை சொன்னார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசையில் இருப்பா என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அது அந்த மனம் திரும்பின கல்லனுக்கும் கிடைத்த பதில் அவரை சுற்றிலும் இருந்த எல்லாருக்கும் தான் எங்கு போகிறேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த முதல் மன்னிப்பின் உபதேசம் ஒரு கல்லனுக்கு பைத்தியமாய் காணப்பட்டது இன்னொரு கல்லனுக்கோ அது தேவபலனாய் காணப்பட்டது தனக்கு கிடைத்த அந்த கடைசி நிமிஷ சந்தர்ப்பத்தை ஒரு கல்லன் தவறவிட்டான் இன்னொருவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான் நமக்கு அநேக ஆவிக்குரிய சந்தர்ப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நாம் கிருபையை முன்னிட்டு ஒன்றையும் தவறவிடக் கூடாது எல்லாவற்றையும் நாம் சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தருளுவாராக சிலுவையை பற்றின உபதேசம் ஒரு கூட்டத்துக்கு பைத்தியமாய் காணப்படலாம் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்னொரு கூட்டத்தில் இருக்கிற நமக்கோ இது தேவபலனாக இருக்கிறது இது பலன் இந்த நாளிலும் பெரிய மாணவர்களை செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சிலுவைக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய அனுபவம் சிலுவையின் அனுபவம் ஒரு மூன்று அனுபவங்கள் நமக்கு சிலுவைக்கும் தேவை அந்த மூன்று அனுபவங்கள் என்ன நான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து ஒரு உயிர் அவர் நம்மை நடத்துவாராக இந்த லெந்து நாட்கள் ஒரு உயிர் நாளாக இந்த நாளிலே அமையும் தேவன் தேவை நமக்கு அனுகிரகம் செய்தருள்வாராக முதலாவதாக நமக்கும் சிலுவைக்கும் இருக்க வேண்டிய முதல் அனுபவம் என்னவென்றால் வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனம் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் இயேசுவின் சிலுவையின் அருகே நான்கு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த நான்கு பேர் முதலாவதாக அவருடைய தாய் ரெண்டாவதாக அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியால் மூன்றாவதாக மகத்திலேனா மரியால் மூ நான்காவதாக அவருக்கு அன்பாய் இருந்த சீஷன் யோவான் இந்த நான்கு பேரும் சிலுவைக்கு தூரமாய் அல்ல சிலுவைக்கு அருகே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஏசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே கெட்சமனை தோட்டத்திலே ஜெபிக்கும்படிக்கு தம்முடைய சீஷர்களை கூட்டி கொண்டு போகிறார் அதிலே மூன்று பேரை தனியாக அழைத்து கொண்டு போய் என்னோடு கூட இங்கு விழுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் முகம் குப்புற விழுந்து பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின் அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று மூன்று முறை அவர் ஜெபம் பண்ணினார் அப்பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே சொல்லுகிறார் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று தீர்க்கதரிசையினால் சொல்லப்பட்டது நிறைவேறும் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொன்னார் எல்லா சீஷர்களும் சொன்னார்கள் ஆண்டவரே நாங்கள் இடரல் அடைய மாட்டோம் என்று சொன்னார்கள் உம்மோடு கூட நாங்கள் நிற்போம் என்று சொன்னார்கள் அதே அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் அசனத்தில் ஆ நடந்த விஷயம் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் பேதுர் சொல்லுகிறார் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தர மறுதளிப்பாய் என்று சொன்னார் பேதுர் என்ன சொன்னார் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் மறிப்பேனே தவிர உமை மறுதளிக்க மாட்டேன் ஒரு பக்கம் எல்லா சீஷர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள் சீஷர்கள் ஓடி போனார்கள் ஒரு சீஷன் அவரை மறுதளித்தான் அரண்மனையில் இயேசு விசாரிக்கப்படுகிற நேரத்திலே பேதருவும் யோவானும் உள்ளே போகிறார்கள் அரண்மனைக்குள்ளாக போய் தூரத்தில் நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய வேலைக்காரியலை ஒருத்தி கேட்கிறாள் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது நீயும் கலிலேயன் அவரோடு கூட இருந்தவன் உன் பேச்சே உன்னை வெளிப்படுத்துகிறது நீ அவரோடு கூட இருந்தவன் என்று உண்மைதான் அவனுடைய பேச்சு அவரை வெளிப்படுத்துகிறது நம்முடைய பேச்சு அவரை வெளிப்படுத்த வேண்டும் மூன்றரை வருஷங்களுக்கு முன்பாக கனசரெத் கடல் அருகே இயேசு பேதுருவை சந்திப்பதற்கு முன்பாக அவனுடைய பேச்சு வேறுவிதமாக இருந்தது ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவம் இயேசுவை பேதுரு சந்தித்த பிற்பாடாக அவனுடைய எல்லா குணங்கள் மாறிவிட்டது அவனுடைய பேச்சு அவனுடைய சுபாவம் எல்லாம் மாறிவிட்டது முன்பு உலகத்தாரை போல பேசினான் இப்பொழுது அவரை போலவே பேச ஆரம்பித்து விட்டான் நம்முடைய பேச்சு அவரை வெளிப்படுத்துவதாக நம்முடைய குணம் அவரை வெளிப்படுத்துவதாக வேதத்தில் நான்கு சுவிசேஷங்கள் இருக்கிறது ஸ்மித் என்ற மிஷினரி ஒருவர் இப்படியாய் சொன்னார் ஐந்தாவது சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட நான்கு சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூகா யோவான் இந்த நான்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது ஐந்தாவது சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது அந்த ஐந்தாவது சுவிசேஷம் யார் என்றால் நீங்களும் நானும் தான் நாம் அவரை வெளிப்படுத்துகிற நடமாடும் சுவிசேஷமாய் காணப்பட வேண்டும் என்று அந்த மிஷினரி சொன்னார் நாம் அவரை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய பேச்சு அவரை வெளிப்படுத்துவதாக ஆனால் பேதுரை என்ன செய்தார் நான் அவரை அறியேன் மறுதலைத்தான் இரண்டாவது முறை மறுதலைத்தான் மூன்றாவது முறை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு கேட்கிறார் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவருக்குள்ளாக ஒரு ஆசை ஜனங்கள் தன்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சீஷரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார்கள் ஆண்டவரே சிலர் உம்மை எளியா என்று சொல்லுகிறார்கள் சிலர் உண்மை மோசை என்று சொல்லுகிறார்கள் சிலர் உம்மை திற்கதரிசைகளில் ஒருவராக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் விட்டுவிடுங்கள் என்னோடு கூட இருக்கும் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் பேதூர் முந்தி கொண்டு சொல்லுகிறார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவனை பாராட்டுகிறார் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று எந்த ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடும் எந்த ஒரு வசனத்தின் ஆழமும் பிரசங்கத்தின் ஆழமும் மாம்சமோ இரத்தமோ வெளிப்படுத்த முடியாது பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவர் மாத்திரமே அந்த கிருபைகளை கொடுக்க முடியும் பதினாறாம் அதிகாரத்தில் நிஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தவன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வரும் அந்த மனுஷனை அறியேன் அந்த மனுஷனை அறியேன் யாரோ ஒரு மனிதன் தூரத்தில் இருந்து சொல்லுகிறான் நாம் ஒரு நபரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த நபர் என்று சொல்லுவோம் இந்த மனிதர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிப்பிட வேண்டும் என்றால் நாம் என்ன சொல்லுவோம் அந்த மனிதர் அந்த நபர் என்று சொல்லுவோம் ஏன் தூரத்தில் இருக்கிறார் பேதுரு தூரமாய் போய்விட்டான் அந்த மனுஷனை நான் அறியேன் இந்த மனுஷன் என்றால் பக்கத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் அந்த மனுஷன் என்றால் தூரத்தில் அவன் போய்விட்டான் அவரை விட்டு அப்பொழுதே தூரமாய் போய்விட்டான் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று மனம் கசந்து அழுதான் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப் போனார்கள் எல்லாரும் மறுதளித்தார்கள் எல்லாரும் தூரமாய் போனார்கள் சில ஸ்திரீகள் தூரத்தில் இருந்து சிலுவையில் அவர் படுகிற பாடுகளை கண்டார்கள் யாரும் பக்கத்தில் இல்லை நான்கு பேரை தவிர இந்த நான்கு பேர் பக்கத்தில் இருக்கிறார்கள் சிலுவைக்கு அருகே நிற்கிறார்கள் இந்த நான்கு பேரைப் போல சிலுவைக்கு அருகே நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை நாம் சிலுவையை விட்டு தூரமாய் அல்ல பெரியமானவர்களே சிலுவைக்கு அருகே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் யார் சிலுவைக்கு அருகே நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் புதிய ஊழியத்தை கொடுப்பார் யோவான் சீஷன் சிலுவைக்கு அருகே நின்றான் அந்த சீஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார் அதோ உன் தாய் அந்நேரம் முதற்கொண்டு அவளை அவன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு வேத வல்லுநர்களின் கூற்றின்படி மரியாலை யோவான் சீஷன் கடைசி வரை தன்னுடைய பராமரிப்பிலே வைத்து ஒரு மகன் ஸ்தானத்தில் நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் செய்து முடித்தான் தூரமாக இருந்தவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்போ புதிய ஊழியமோ அல்ல மறுதளித்தவர்களுக்கு ஓடி போனக ஓடி போனவர்களுக்கு சிதறி போனவர்களுக்கு போன இடரல் அடைந்தவர்களுக்கு புது பொறுப்போ புது ஊழியமோ அல்ல சிலுவைக்கு அருகே நிற்கிறவர்களுக்கு தான் ஒரு புதிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார் புதிய ஊழியத்தை right. கொடுக்கிறார் ஒரு ஆத்மாவை கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஊழியம் வேண்டுமா புதிய பொறுப்பு வேண்டுமா கர்த்தர் உங்களை நம்பி ஒரு புதிய பொறுப்பை கொடுக்க வேண்டுமா உங்களை நம்பி ஆத்மாவை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஒரு ஆத்மா என்றாலும் பரவாயில்லை அவர் எனக்கு கொடுக்கட்டும் என்று விரும்புகிறீர்களா சிலுவைக்கு அருகே வாருங்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் பேதூர் இயேசுவை சந்தித்த சம்பவம் அந்த படகு அந்த வலை வெறுமையான படகு வெறுமையான வலை அதை விட்டு விட்டு பேதுரு வீட்டுக்கு போயிருக்கலாம் முழுவதும் பிரயாசப்பட்டார் கண் விழித்திருந்தார் தூங்கவில்லை இந்த நேரத்தில் இயேசு அந்த படகுகளை உட்கார்ந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் பேதுருவுக்கு ராமுழுவதும் தூங்காமல் இருந்த ஒரு மயக்கம் தோல்வி வெறுமை ஏமாற்றம் இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மன சோர்வு எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திருக்கிறது எனக்கு ஒன்றும் அகப்படவில்லையே இந்த வெறுமையான ஒரு படகை வெறுமையான ஒரு வலையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அவர் பேசி முடித்த பிற்பாடாக வந்து பார்த்து கொள்ளலாம் வேறே இடத்துக்கோ வீட்டிற்கோ போயிருக்கலாம் போகவில்லை ஒரு படகு என்றாலும் ஒரு வலை என்றாலும் ஒரு ஆத்துமா என்றாலும் ஒரு ஊழியம் என்றாலும் அது வெறுமையான படகாக இருந்தாலும் ஒன்றையும் இல்லாத ஒரு பெருமையான வலையாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டும் பக்கத்திலேயே இருந்தார் சிலுவைக்கு அருகே இருக்கிறவர்களை நம்பி கர்த்தர் ஒரு புதிய ஆத்மாவை கொடுப்பார் புதிய ஊழியத்தை கொடுப்பார் புதிய பொறுப்பை ஆண்டவர் கொடுப்பார் தூரமாய் போனவர்களுக்கல்ல அருகே நின்ற தம்முடைய சீஷனை நம்பி இன்றைக்கு நீங்கள் சிலுவைக்கு அருகே நிற்பீர்களே என்றால் கர்த்தர் உங்களை நம்பி ஊழியத்தை கொடுப்பார் உங்களை நம்பி ஆத்மாவை கொடுப்பார் உங்களை நம்பி கிருபையின் வரங்களை கொடுப்பார் தெய்வ நமக்கு ஒரு அனுபவம் வேண்டும் சிலுவைக்கு அருகே நிற்கிற அனுபவம் சிலுவையை விட்டு நான் தூரமாய் போக மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நான் சிலுவைக்கு அருகே தான் நான் நிற்பேனே தவிர சிலுவையை விட்டு நான் ஒரு நாளும் தூரமாய் நான் போகவே மாட்டேன் பவுல் என்ன சொல்லுகிறார் ரோமர் கெழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் கடைசி நான்கு வசனங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த நான்கு வசனங்களும் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நண்ப விட்டு என்னை பிரிப்பவன் யார் பதினேழு காரியங்களை லைனாக பவுலங்க லிஸ்ட்டு போட்டு சொல்லுகிறார் இந்த பதினேழு காரியங்களும் தனித்தனியாக என்மேல் மோதி அடித்தாலோ இல்லை என்றால் ஒரே சமயத்தில் பல இடங்களிலே பல திசைகளிலே இருந்து என்னை தாக்கும்படிக்கு வந்தாலும் ஒரு காரியம் நிச்சயம் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அதிகாரங்களா தெய்வ தூதர்களா நிகழ்காரியங்களா வருங்காரியங்களா என்ன நடந்தாலும் சரி ஒரு காரியம் நிச்சயம் அவருடைய அன்பை அன்பை விட்டு விட்டு என்னை என்னை எதுவும் பிரிக்க நான் அவருடைய பிரிப்பவன் யார் சிலுவையிலே தம்முடைய முழு அன்பையும் அவர் வெளிப்படுத்தினாரே ரோமர் ஐந்து எட்டிலே நாம் வாசிக்கிறோம் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் விளங்க பண்ணுகிறார் என்றால் என்ன ஆங்கில வேதம் சொல்லுகிறது இ டெமான்ஸ்ட்ரேட் இஸ் ஓன் லவ் ஆன் கிராஸ் ஃபார் அஸ் நமக்காக தம்முடைய சொந்த அன்பை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் இ டெமான்ஸ்ட்ரேட் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ஆரம்பமாகிறது இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இந்த ப்ராக்டிக்கல் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காண்பிக்க வேண்டும் ஒன்றாந்தேதியிலிருந்து தியரி எக்ஸாம்ஸ் இந்த இயற்கை இந்த ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்முறை செய்து காண்பிக்க வேண்டும் அவர் செய்து காண்பித்தார் அவர் விளங்க பண்ணினார் அவர் வெளிப்படுத்தினார் ஆங்கில வேதம் அழகாய் சொல்லுகிறது இஸ் ஓன் லா தம்முடைய சொந்த அன்பை அந்த இடத்துல அவர் செயல்படுத்தி காண்பித்தார் பவுல் சொல்லுகிறார் அந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டார் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் தமஸ்குவின் வீதியில் என்னை சந்தித்த அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் என்னை சுற்றிலும் ஒரு பிரகாசம் இறங்கி என்னோடு கூட மாத்திரம் அந்த சத்தம் பேசினதை அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் அவரோடு கூட அநேகர் வந்தாலும் அநேகரோடு கூட பேசாமல் ஒரு மனிதனோடு கூட மாத்திரம் பேசின அந்த சத்தம் அந்த சத்தத்தை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னோடு கூட அன்பாய் பேசின அந்த சத்தத்தை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எனக்கு அன்போடு கூட போதித்த அந்த சத்தத்தை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் தமஸ்குவின் வீதியிலே சந்தித்த என்னை மாஸ் மேடையில் நிற்க செய்த அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் மாஸ் மேடை கணவான்களின் மேடை ஞானவான்களின் மேடை சாக்ரட்டிஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானி அந்த மேடையில் நின்று ஜனங்களுக்கு அநேக உபதேசங்களை செய்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது தெருவிலே ரட்சிக்கப்பட்ட ஒருவனை மாஸ் மேடையில் ஏறி நிற்கும்படிக்கு செய்த அந்த அன்பு பவுல் சொல்லுகிறார் அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் உஷா செப்பரேட்டர்ஸ் ஃப்ரம் தி லவ் ஆஃப் கிறைஸ்ட் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் நான் அந்த அன்பை விட்டு பிரிந்து போக மாட்டேன் அந்த அன்பு வெளிப்பட்ட அந்த சிலுவையை விட்டு நான் தூரமாய் போக மாட்டேன் சிலுவைக்கு அருகே தான் நிற்பேன் என்ன வந்தாலும் சரி எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் என்ன நடந்தாலும் சரி சிலுவையை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது நான் தூரமாய் போக மாட்டேன் கடைசி மட்டும் ஜீவனுள்ள மட்டும் சிலுவைக்கு அருகே தான் நான் நின்று கொண்டிருப்பேன் சிலுவைக்கு அருகே நின்று கொண்டிருப்பேன் ஒரு கப்பல் பிரயாணம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் சமயம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுற அந்த ஒரு இடத்தில் நிறைய ரவுண்ட் டேபிள் சேர்ஸ் போடப்பட்டிருந்தது எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து அவங்கவுங்க தங்களுக்கு வேண்டிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேர்ஸில் வந்து உட்கார்ந்தார்கள் ஒரு ரவுண்ட் டேபிளில் மூன்று சேர் இருந்தது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தார்கள் அந்த ஒரு தேர்ட் சேரில் ஒரு போதகர் ஒருவர் வந்து உட்கார்ந்தார் அவர்களுக்கு தெரியாது ஒரு ஒரு மிஷினரி என்று ஒரே ரவுண்ட் டேபிளில் மூணு சேரில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே என்று இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவரை பார்த்து பேசினார்கள் சிரித்தார்கள் ஒரு கோ பேசஞ்சர் அப்படிங்கிற ஒரு முறையிலே அன்போடு கூட பேசினார்கள் சிரித்தார்கள் அப்படியே ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொண்டார்கள் அவர்கள் யார் எங்கேருந்து வந்தார்கள் என்ன வேலை செய்கிறார்கள் எங்கே போகிறாங்க அதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னாங்க அப்படியே அந்த மிஷினரியை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அவர் சொன்னார் நான் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் நான் ஒரு மிஷினரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு பர்சனை மீட் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு எங்கே ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க அவர் சொன்னார் ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இன மக்கள் ஒருவருடைய அந்த பெயரை குறிப்பிட்டு அவர்கள் நடுவில் ஊழியம் செய்வதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார் அந்த இன மக்களுடைய பெயரை கேட்டவுடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுனுடைய முகம் அப்படியே வெளியேறி போய்விட்டது அப்படி பயந்த நிலையிலே மாறிவிட்டது அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அந்த சகோதரர் சொன்னார் மிஷினரியை பார்த்து ஐயா ஒரு காரியத்தை சொல்கிறோம் தயவுசெய்து அந்த குறிப்பிட்ட இன மக்கள் மத்தியில் மாத்திரம் ஊழியம் பண்றதுக்கு நீங்க போகாதீங்க சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் எங்கள் போதகர் எங்களுக்கு எங்கள் சபையிலே சொன்னார் யாரோ ஒரு மிஷினரி அந்த இடத்துக்கு ஊழியம் செய்வதற்காக போய் கடைசியிலே அவருடைய பொருட்களை திருடிவிட்டு அவருடைய மெடிக்கல் கிட்ஸ் எடுத்துக்கொண்டு அவருடைய உடைமைகள் வஸ்திரங்கள் எல்லாம் வச்சு அவர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் அடித்து உதைத்து துன்புறுத்தி அவருடைய வலது கையில் இருந்த ரெண்டு மூன்று விரல்களை வெட்டி விட்டார்கள் துன்புறுத்தி அவர் துரத்தி விட்டார்கள் அவர் தப்பித்தால் போதும் என்று ஓடி வந்து விட்டார் ஆகையினாலே அந்த இன மக்கள் மத்தியில் மாத்திரம் போக வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த மிஷினரி சிரித்து கொண்டே இதையெல்லாம் கேட்டு டேபிளில் இருந்த அந்த காஃபி கப்பை தன்னுடைய கையாலே எடுத்தார் அப்போதான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவனித்தாங்க அவருடைய வலது கையிலே இந்த ரெண்டு மூன்று விரல்கள் இல்லை ஆயிட்டாங்க அவர் சொன்னார் யாரோ ஒரு மிஷினரி என்று உங்கள் போதகர் சொன்னாரே அதை வேறு யாரும் இல்லை நான் தான் என்னை தான் துன்புறுத்தினார்கள் என்னை தான் அடித்தார்கள் உதைத்தார்கள் என்னுடைய மேல் சட்டையை நான் கலச்சி காண்பித்தால் அடிக்கப்பட்ட அடிகளின் காயங்கள் இன்னும் இருக்கிறது என்னுடைய வஸ்திரங்களை தான் திருடினார்கள் என்னுடைய உடைமைகளை தான் திருடினார்கள் நான் கொண்டு போன மருத்துவ உபகரணங்களை தான் அவர்கள் திருடினார்கள் ஆயினும் அங்கு போகும்படிக்கு அவருடைய கட்டளை அவர்களை சந்திக்கும்படி எனக்கு அவருடைய கட்டளை இருக்கிறது இவர்கள் கேட்டார்கள் ஏன் மறுபடியும் போறீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்தவனுடைய அன்பு என்னை நெருக்குகிறது என்னை நெருக்கி ஏவுகிறது நம்மை நெருக்குவதற்காக பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல உபத்திரவங்கள் நம்மை நெருக்கலாம் பாடுகள் நம்மை நெருக்கலாம் அவைகளின் நடுவிலே ஒன்று கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்க வேண்டும் உலக பிரகாரமாய் நாம் பார்ப்போமே என்றால் மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் உபத்திரவம் என்னை நெருக்குகிறது பிரச்சனை என்னை நெருக்குகிறது வாழ முடியவில்லை போராட்டம் என்னை நெருக்குகிறது நாளை தினத்தை எப்படி சந்திப்பது என்பது தெரியவில்லை ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ஒரு நெருக்கம் கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் கடைசி மட்டும் சிலுவைக்கு அருகே நான் நிற்பேன் சிலுவைக்கு அருகே நான் நிற்பேன் இந்த லெந்து நாட்களில் மாத்திரம் கிடையாது ஈவன் ஆஃப்டர் தீஸ் ஃபார்ட்டி டேஸ் சிலுவைக்கு அருகேதான் நான் நிற்பேன் கடைசி மட்டும் என் ஜீவனுள்ள நாள் மட்டும் சிலுவைக்கு நிற்கிற ஒரு அனுபவத்திலே நான் வளருவதற்கு இந்த சிலுவை தியான கூட்டங்கள் நமக்கு ஏதுவாக இருப்பதாக ஒரு சரணத்தை போகிறோம் பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே ஆயேசுவின் மகா அன்பிதே அதே நாள் மறியலாகுமோ இதற்கு ஏதும் வேறில்லையே இல ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தங் உள்ளதில அல்லும்கிட ஆதிவன் பழியானே உள்ள தாள தள்ளினும் தம் உள்ளம் போலனை செய்தீலா அல்லல் யாவும் ஆக ஆதிவன் ஆ ஆயேசுவின் மகா அன்பிதே அதினால மறியலாகுமோ இதற்கின இதர்க்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே சிலுவைக்கு அருகே நிற்கிற அனுபவம் ரெண்டாவதாக இன்னொரு அனுபவம் நமக்கு தேவை நமக்கும் சிலுவைக்கும் வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யோவான் பதினேழு அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து யாருடைய சிலுவை அவருடைய சிலுவை அவருடைய சிலுவை தம்முடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டார் எப்படி தம்முடைய சிலுவை என்று அவர் ஒன்று இருந்ததோ அதே போல அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் அவர்களுடைய சிலுவை இருக்கிறது அதை தான் ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் ஒருவன் இந்த உலகம் வேண்டாம் கிறிஸ்து போதும் என்று அவரை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் தன்னைத்தான் வெறுத்து முதலாவதாக அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் நம் அநேக விஷயங்களை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே அது நமக்கு கிருபையாய் உண்டாவதாக அந்த விதை நமக்குள்ளாக விழுந்து அது வளரும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக எதை வெறுக்க வேண்டும் பொருளாசையை வெறுக்கிறவர்கள் தீர்காய்சை பெறுவார்களாம் பொருளாசையை வெறுக்க வேண்டும் அந்த பொருளாசை கேஆசிக்குள்ளாக இருந்தபடினால்தான் நாகமானுடைய குஷ்டரோகம் அவனையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் பிடித்தது அபிஷேகத்தை இழந்து போய் அழைப்பை இழந்து போய் கிருபையின் வரங்களை இழந்து போய் கிருபையின் வல்லமைகளை இழந்து போய் உன்னதமான ஸ்தானத்தில் தேவன் வைத்திருந்தாரே அந்த உன்னதமான ஸ்தானத்தை இழந்து போய் பொருளாசையின் நிமித்தமாக ரதத்துக்கு பின்பாக ஓடி அந்த பொருளாசையின் நிமித்தம் அவன் சம்பாதித்தது எல்லாம் நாகமனுடைய குஷ்டரோகம் அவனையும் அவனுடைய சந்ததியையும் பிடித்தது ஒன்றை வெறுக்க வேண்டும் பொருளாசையை வெறுக்க வேண்டும் அதே சமயம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னைத்தான் வெறுக்கிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து அதனால தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் இனி நான் அல்ல அவரே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் ஒரு ரோம மிஷனரி இப்படியாக சொன்னார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அனுபவம் தேவை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அப்பொழுதுதான் அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு முய் உயிர்மீச்சி உண்டாகும் என்று அவர் சொன்னார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரைப் அவரை பின்பற்ற கடவன் கையை வீசிக்கொண்டு அவருக்கு பின்பாக வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை கையை வீசிக்கொண்டு தன்னை பின்பற்றும்படி ஆண்டவர் சொல்லவில்லை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு அவரை பின்பற்ற கடவன் லூக்கா இன்னும் ஆழமாய் சொல்லுகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இன்னும் ஆழமாய் ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுகிறார் அனுதினமும் அனுதினமும் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மார்க் அந்த வார்த்தையை எழுதவில்லை ஆனால் லூக்கா எழுதுகிறார் இந்த நான்கு சுவிசேஷம் இருக்கிறதை மத்தையும் மார்க் லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷத்திலே முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ரிட்டனில் வந்தது அதுக்கப்புறமா தான் மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம் எழுதப்பட்டது ஆனால் வேத வல்லுநர்கள் மத்தியவை ஃபஸ்ட்டு வச்சாங்க மார்க்கை செகண்டை வச்சாங்க ஏனென்றால் மத்தேவிலே நிறைய அதிகாரங்கள் நிறைய உவமைகள் நிறைய அற்புதங்கள் இயேசுனுடைய பிறப்பின் சரித்திரம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சிலுவையின் பாடுகள் உயிர் தெழுதல் இதெல்லாம் ரொம்ப ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கிறபடினாலே அதை முதலாவதாக வைத்தார்கள் இந்த மார்க்கு விட்ட ஒரு வார்த்தையை லூக்கா சேர்த்து எழுதுகிறார் அனுதினமும் அணுதினமும் பிரியமானவர்களே இந்த நாற்பது நாட்கள் மாத்திரம் கிடையாது இந்த நாற்பது நாட்களுக்கும் அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க வேண்டும் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை நாமே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற கடவும் அவரை பின்பற்ற கடவும் இதுதான் ஆண்டர் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னை பின்பற்றும் ஒன்று நம்மை வெறுக்க வேண்டும் இரண்டாவதாக சிலுவையை சுமக்க வேண்டும் மூன்றாவதாக அவரை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு உலகம் யாரை யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறது வசனத்தை தெரிந்தவர்களை அவரை பின்பற்றாமல் உலகத்தை பின்பற்றி போய்க் கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத காலத்தில் இருக்கிறோம் ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் அன்போடு கூட ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா சிலுவையை சுமக்கிற அனுபவம் அந்த சிலுவையிலே அவர் என்ன வைத்திருந்தாலும் நான் அந்த சிலுவையை புறக்கணிக்க மாட்டேன் அந்த சிலுவையை சுமப்பேன் அந்த சிலுவை எவ்வளவு பாரமா இருந்தாலும் நான் அந்த சிலுவையை புறக்கணி புறக்கணிக்க மாட்டேன் அந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த சிலுவையை நான் சுமப்பேன் யோவன் ஆறு முப்பத்தேழிலே சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று என்னை ஏற்றுக்கொண்டாரே நான் எப்படி அவர் எனக்காக வைத்த அந்த சிலுவையை புறக்கணிப்பேன் அந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்னை ஏற்றுக்கொண்டார் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்னை ஏற்றுக்கொண்டார் நான் பாவியான ஒரு மனுஷன் பவுல் சொல்லுகிறார் பாவியிலும் பிரதான பாவி என்று மூன்றாம் வாரம் வரைக்கும் போனவரே பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் அதை விட இன்னும் டீப்பான வேர்டு ஏதாவது தான் யோசிச்சு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாவியிலும் பிரதான பாவி அப்படிப்பட்ட பிரதான பாவியாகிய என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படி இருக்கும் பொழுது அவர் எனக்காக வைத்த அந்த சிலுவையை நான் எப்படி புறக்கணிப்பேன் நான் அதை ஏற்றுக்கொள்வது என் மேல் விழுந்த கடமை அல்லவா அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்லவா என் ஆத்மாவுக்கு அது ரட்சிப்பு அல்லவா அந்த சிலுவையை நான் சுமக்கிற ஒரு அனுபவம் உண்டாயிருப்பதாக சிலுவைக்கு அருகே நிற்கிற ஒரு அனுபவம் வேறு சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் வேறு ஆண்டவர் இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகிறார் சிலுவைக்கு அருகே நின்று விட்டால் இப்பொழுது சிலுவை சுமக்கிற அனுபவத்திற்குள்ளாக நீ வா சிலுவையை சுமக்கிற அனுபவம் நமக்கு தெரியும் நம்முடைய பலன் என்ன என்று நம்மை காட்டிலும் நம்மை படைத்த கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய பலன் என்ன எவ்வளவு தாங்க முடியும் என்று நம்மால் இவ்வளவுதான் தாங்க முடியும் என்று சொல்லி அந்த சோதனையையும் கொடுத்து அந்த சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் அவர் உண்டு உண்டாக்குகிறார் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு நாளும் அவர் சோதிக்கிறவர் அல்ல நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் போராட்டம் ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியம் ஏன் எனக்கு மட்டும் இந்த பலவீனம் சொல்ல போனால் நம்மை விட அதிகமான பாடுகளையும் தேவைகளையும் நிறைந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நாம் அவர்களை கவனிப்பதில்லை நாம் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறபடினால்தான் நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது நாம் மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய பிரச்சனை ஒன்றுமே கிடையாதா ஒரு சகோதரி அப்படி தான் ப்ரே பண்ணாங்களா ஆண்டு ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் பாருங்கள் ஏன் எனக்கு மட்டும் போராட்டம் ஏன் நான் மட்டும் கஷ்டப்படணும் இந்த தெருவில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் நான் கஷ்டப்படுறேன் அப்படியே ஜெபிச்சுட்டு தூங்கிட்டாங்க நைட் டைம் ஆண்டர் ஒரு அழகான ஒரு தரிசனத்தை காமிச்சார் அந்த தெருவை பார்க்கிறார்கள் எந்த தெருவில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே தெரு ஆண்டர் காமிச்சார் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பாகவும் ஒவ்வொரு சிலுவை அந்த ஒவ்வொரு சிலுவையை சுமக்கும்படிக்கு ஒரு உந்துடல் அவர்களுக்கு அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க எவ்வளோ பெரிய வீடு இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமும் கிடையாது இவங்க சிலுவையை ஈஸியாக தூக்கிடலாம் அப்படி நினச்சிட்டு தூக்குனாங்க தூக்க முடியல சம வைட்டு அப்போ தான் யோசித்தாங்க இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குமா அடுத்த வீடு இவங்களுக்கெல்லாம் என்ன குறை இருக்குது ஒன்றுத்துக்கு நாலு கார் வச்சுருக்குறாங்க என்ன கஷ்டம் இதை ஈஸியாக தூக்கிடலாம் நினச்சாங்க தூக்க முடியல முதல் வீட்டு சிலுவையை விட ரெண்டார் வீட்டு சிலுவை ரொம்ப பாரமாக இருந்தது அப்படியே ஒவ்வொன்றா தூக்க நினைத்தார்கள் ஒரு வீட்டு சிலுவையையும் அவர்களால் தூக்க முடியவே இல்லை அசைக்க கூட முடியல சில வீட்டு சிலுவைகளெல்லாம் கடைசியாக வந்தாங்க மீதி இருந்தது அவர்களுடைய வீடு மாத்திரம்தான் அவங்க நினச்சாங்க இந்த தெருவிலேயே இவ்வளவு வீடுகளுக்கு முன்பாக இருந்த சிலுவை என் பாரம் எல்லாத்தையும் சேர்த்தா என் சிலுவை பாரம் அவ்வளோ வெயிட் இருக்கும் எப்படி நான் இதை தொடக்கூட முடியாதே அப்படின்ட்டு நினச்சி அப்படி தொட்டாங்க அழகாக தூக்கிட்டாங்க அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார் மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் உனக்கு இருப்பது ஒன்றுமே இல்லை நம்ம நம்மையே பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்னா பிரச்சனை அதிகமாக தெரியாது மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய சிலுவை ரொம்ப லேகம் சுமக்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார் சிலுவையை சுமந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ ஒரு நபர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் ஒரு அனிமேஷன் வீடியோ வெறும் வீடியோ தான் டைலாக் எதுவுமே இருக்காது சில கூட்டம் கூட்டமாய் சிலுவையை சுமந்து கொண்டு போய் இருக்கிறார்கள் அதிலே ஒரு மனிதன் அந்த சிலுவை ரொம்ப பாரமாக இருக்கு சுமக்க முடியல அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பு நைஃப் அதை வெயிட்டு அந்த கிராஸ்னுடைய அந்த எஜ்ஜை கொஞ்சம் கட் பண்ணான் வெயிட்டு கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு வெயிட்டு கொஞ்சம் குறைவதற்காக அதை கொஞ்சம் கட் பண்ணால் கொஞ்சம் தூரம் சுமந்தான் மறுபடியும் யோசித்தான் எதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது கொஞ்சம் கட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அந்த எஜ்ஜை கட் பண்ணான் கொஞ்சம் தூரம் போனான் கூட்டத்தோடு தான் போயிட்டு இருக்கிறான் எல்லாரும் செல்வியை சுமந்துட்டு போகிறாங்க இவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணுறான் கொஞ்சம் தூரம் போனப்போ அது கூட அவனுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் எட்ஜை கட் பண்ணான் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வந்தான் நடுவில் ஒரு பெரிய பிளப்பு அந்த பிளப்பை கடந்து போனால் ஒரு வெளிச்சம் நிறைந்த தேசம் ஒரு செழிப்பு நிறைந்த இடம் இருக்கிறது அங்கே செல்வியை சுமக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த அனிமேஷன் வீடியோவில் எப்படி கடப்பது அவரவர்கள் தாங்கள் சுமந்த அந்த சிலுவையை எடுத்து அப்படியே இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் அப்படியே ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுட்டாங்க அது மேலே அழகாக நடந்து போய் அக்கறை சேர்ந்து அந்த சிலுவையை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு நடந்து போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இவனும் நான் அப்படி போயிடுவேன் அப்படின்ட்டு நினச்சி வச்சு பார்த்தா முடியல ஏன் அங்கேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டானே எப்படி தாண்ட முடியும் கடைசிலே பரிதபிக்கப்பட்டவனாய் இந்த இடத்திலே ஒன்றும் இல்லாத திக்கற்றவனாய் நின்றான் எதை குறிக்கிறது சிலுவையை சுமந்து பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகத்துடன் போவேன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பாக தான் போவார்கள் சிலர் ஆனால் சிரித்த முகத்துடன் அல்ல கேள்வி கேட்டு கொண்டே முறுமுறுத்து கொண்டே எப்பாண்டவரை எது முடியும் எப்பாண்டவரை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எப்போ சிலுவையை இறக்கி வைக்க முடியும் கேள்வி கேட்டுக்கொண்டே முருமுறுத்து கொண்டே இந்த கேள்வி கேட்கிறவர்களையும் முறுமுறுக்கிறவர்களையும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காது கேள்வி கேட்காமல் இருக்கிறார்களே கேள்வி கேட்காமல் கீழ்படுகிறவர்கள் ரொம்ப பிடிக்கும் கேள்வி கேட்டு கீழ்படுகிறவர்களை விட கேள்வி கேட்காமல் கீழ்படுகிற ஆபிரகாமுக்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் கேள்வியே கேட்கல ஆபரகம் இனத்தை விடு தேசத்தை விடு தகப்பன் வீட்டை விட போ போனார் கேள்வியை கேட்கல நான் குறிக்கும் மலை ஒன்றில் ஈசாக்கை பலியிட கேள்வியை கேட்கல கொண்டு போனார் கர்த்தர் ஆசிர்வதித்தார் வேலைக்காரர்கள் தண்ணீரை மொண்டு கொண்டு போங்கள் கேள்வியை கேட்கல நாம் வேலைக்காரர்கள் கேள்வி கேட்காத வேலைக்காரர்களை தான் நான் ரொம்ப பிடிக்கும் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறவர்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கு நம்ம கேள்வி கேட்கிறது ரொம்ப எக்ஸ்பர்ட் ரொம்ப நூதனமான கேள்விகளை கேட்போம் வித்தியாச வித்தியாசமாக ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம் எப்படி தான் நமக்கு மட்டும் அந்த கேள்வி இடத்துல கேட்கறதற்கு உண்டான ஞானம் இருக்கிறதோ எதில் ஞானம் இருக்கிறதோ தெரியல இது இருக்கு சிலுவையை சுமக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் தேசம் ஒன்றிலே ஒரு பெண்ணை கைது செய்தார்கள் வெளிப்படையாக அங்கே ஊழியம் செய்ய முடியாது சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்த அந்த ஒரு பெண் அரசாங்கம் அதை கவனித்து விட்டது தடை செய்யப்பட்ட இந்த மார்க்கத்தை அவர்கள் ரகசியமாய் பரப்புகிறார்களே பெண்ணை கண்டறிந்தார்கள் அவளை கைது செய்ய ஒரு நாளை தீர்மானித்தார்கள் அந்த நாள் அவளுடைய திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாள் அன்றைக்கு அவளுக்கு திருமணம் அன்றைக்கு அவளை கைது செய்யலாம் என்று அரசாங்கம் ரகசியமாய் தீர்மானித்தது அவள் தன்னுடைய வீட்டிலே திருமணத்துக்கு புத்தாடைகளை அணிந்து கொண்டு மனவாட்டியினுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டு சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியே வரா ரகசிய போலீசாருடைய ஜீப் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து இறங்கினவர்கள் சொன்னார்கள் கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிராக அநேக காரியங்களை சிறுவர்கள் மத்தியிலே போதிக்கிறாய் உன்னை கைது செய்கிறோம் என்று சொல்லி கைது செய்தார்கள் சிறைச்சாலைக்கு இழுத்து கொண்டு போனார்கள் சிறைச்சாலைக்குள்ளாக அடைத்தார்கள் கம்யூனிச சிறைச்சாலை எத்தனை கொடுமையானது என்று ரிச்சர்டு உம்ரண்டு தன்னுடைய ரெண்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஒன்று படுவேதனையில் பரம வெற்றி ரெண்டாவதாக யூதருடைய சாலையில் கிறிஸ்து வாரத்திற்கு ஒரு முறை சாப்பாடு ஐஸ் பாரில் மேல் நிற்க வைத்து சங்கலிகளினால் கைகளையும் கால்களையும் கட்டி அடித்து உதைத்து துன்புறுத்துவது தூங்க விடாதபடிக்கு உயிரோடு கூட இருக்கக்கூடிய எலிகள் இந்த சாக்கு மூட்டையில் இருக்கக்கூடிய எலிகளை அவர்கள் தூங்குகிற நேரத்தில் அந்த ஸ்லாபை ஓப்பன் பண்ணி அந்த மூட்டையை பிரித்து விடுவார்கள் தொப்பு தொப்பு என்று அந்த எலிகள் மேலே விழும் தூங்க விட மாட்டார்கள் அவ்வளோ கொடுமைகள் பல ஆண்டுகள் கழித்து அவளை ரிலீஸ் பண்ணாங்க வெளியே போ அப்படின்ட்டு உடல் மெலிந்து போய் உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரை காயங்கள் அடிகள் தளம்புகள் சரீரத்தில் எல்லா பெலனும் இழந்து போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் குழிகள் விழுந்து ஒரு மனப்பெண்ணாக அலங்காரமாக இருந்து அவளை அழைத்து கொண்டு போனவர்கள் கடினமான வேலைகளை கொடுத்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவள் வெளியே வரும் பொழுது அவளுக்கு நியமிக்கப்பட்ட மணமகன் அவளை கூட்டி கொண்டு போகலாம் என்று நின்று கொண்டிருக்கிறான் அவன் கேட்டான் உன்னை அதிகமாய் துன்புறுத்தி விட்டார்களா அவள் ஒரு வார்த்தையை சொன்னாள் அந்த வார்த்தையை கேட்டு அவன் அதிர்ந்து போனான் என்ன சொன்னால் தெரியுமா கிறிஸ்துவுக்காக இவ்வளவுதான் பாடுகளை அனுபவிக்க முடிந்ததே என்று நான் வருத்தப்படுகிறேன் எனக்கு இன்னும் விலை நிறந்திருந்தால் இன்னும் அவருக்காக நான் பாடுகளை பட்டிருப்பேன் இந்த சிலுவையை நான் சுமக்கட்டும் இந்த சிலுவையை சுமக்கிற அனுபவம் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருப்பதாக சிலுவையை சுமக்கிற அனுபவம் மூன்றாவதாக கடைசியாக இன்னொரு அனுபவம் நமக்கு தேவை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக போதும் பிரதர் பவுல் சொல்லுகிறார் நானோ மற்றவர்களை குறித்து அவர் கம்பேர் பண்ணல பேதரோடு கூட தன்னை ஒப்பிட்டு சொல்லவில்லை யோவானோடு கூட தன்னை ஒப்பிட்டு சொல்லவில்லை மற்ற சீஷர்களோடு அப்போஸ்தலர்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு சொல்லவில்லை யாரோடும் கூட தன்னை ஒப்பிடாமல் அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் சொல்லுகிறார் நானோ நானோ வென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் பவுலுக்குள்ளாக காணப்பட்டது அது என்னவென்றால் நான் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக நான் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் பவுல் மேன்மை பாராட்ட நிறைய தகுதிகள் அவருக்கு இருந்தது அந்த தகுதிகளை எல்லாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் எழுதுகிறார் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர் ஆபரகாமின் சந்ததி ரோம பிரஜை நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் எவ்வளவோ தகுதிகள் இருக்கிறது பவுலுக்கு கமாலயலின் பாதத்திலே உட்கார்ந்து படித்தவர் அவ்வளவு தகுதிகள் இருக்கிறது சாக்ரட்டிஸ் ப்ளூட்ரோ அரிஸ்டாட்டில் அவர்களுக்கு அடுத்ததாக வந்த ஞானவான் கமாலியல் கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன் பெரிய கப்பல் கட்டும் தொழிலதிபருடைய ஒரே மகன் கோடீஸ்வரர் இவ்வளவு தகுதிகள் பவுலுக்கு இருக்கிறது ரோம பிரஜை என்பது ஒரு பெரிய கிரெடிட் அவருக்கு குற்றம் சாட்ட முடியாது யாரும் அவ்வளவு சீக்கிரமாய் கைகளை வைக்க முடியாது பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயர் ஆபிரகாமின் சந்ததி இவ்வளவு கிரெடிட்ஸ் அவருக்கு இருக்கிறது வேத வல்லுநர்களின் கூற்றின்படி ஏன் அவருக்கு சவுல் என்று பெயர் வைத்தார்கள் பெற்றோர்கள் பல ஏற்பாட்டிலே ஒரு சவுல் இருந்தார் இஸ்ரவேலின் முதல் ராஜா அந்த முதல் ராஜாவாகிய சவுளும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் புதிய ஏற்பாட்டில் இருந்து சவுளாக மாறின இந்த பவுளும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் ஆகியனால வேத வல்லுநர்களுடைய கூற்றின்படி எப்படி அந்த சவுல் முதல் ராஜாவாக இஸ்ரேவேல் தேசத்தில் எழும்பினாரோ நம்ம எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுப்போம் இந்தியாவினுடைய பத்தாவது பிரதமர் யார் அப்படின்ட்டு கேள்வி கேட்டால் நம்ம கொஞ்சம் யோசிப்போம் டக்குன்னு டேட்டா ஓப்பன் பண்ணி கூகுளை பார்த்து சொல்லிடுவோம் அதுவே ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கவே மாட்டோம் அடிச்சு பிடிச்சி சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பத்தாவது ராஜா யார் கொஞ்சம் யோசிப்போம் முதல் ராஜா யார் டக்குன்னு சொல்லிடுவோம் சவுல் அதேனால அவனுடைய பெற்றோர்கள் இவன் எல்லாவற்றிலும் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அதே பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்து இவனுக்கு பேர் வைத்தார்கள் ஆனால் தமஸ்குவின் வீதியிலே சந்திக்கப்பட்டார் இந்த தகுதிகளை எல்லாம் அவர் சொல்லுகிறார் குப்பையாக எண்ணுகிறேன் குப்பையாக எண்ணுகிறேன் நான் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் விளாத்தோர் மேல் விலாசம் எழுதினார் இவன் யூதருடைய ராஜா மூன்று பாஷைகளில் எபிரேயு கிரேக்க லத்தீன் மூன்று பாஷைகளிலே மேல் விலாசமாக எழுதினான் இந்த மூன்று பாஷைகளும் அந்த காலத்தில் ஞானவான்களின் பாஷைகள் கனவான்களின் பாஷைகள் ஒரு கிரேக்க மிஷினரி இப்படியா சொன்னார் பிலாத்துவை போல உனக்கு இன்று ஞானவான்களின் கனவான்களின் பாஷைகள் தெரிந்திருந்தால் அதை சிலுவைக்கு மேலாக அல்ல சிலுவைக்கு கீழாக வைக்க பழகிக்கொள் என்று எதுவும் சிலுவைக்கு மேலாக இருக்கக்கூடாது எல்லாம் சிலுவைக்கு கீழாக தான் நம்முடைய படிப்பு நம்முடைய ஆஸ்தி நம்முடைய அந்தஸ்து நம்முடைய கௌரவம் நம்முடைய பெருமை இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை குப்பை அவைகள் சிலுவைக்கு மேலாக அல்ல சிலுவைக்கு கீழாக இருபத்தி நான்கு மூப்பர்களும் என்ன செய்தார்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு எல்லாம் மகிமையும் வல்லமையும் ஞானமும் அதிகாரமும் ராஜாதி ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் நமக்கு எது கிரீடமா இருக்கிறதோ அதை அவருடைய பாதத்திலே வைத்து விடுவோமாக கியூன் எலிசபெத் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் இந்த உலக வாழ்க்கை முடித்து கடந்து போனார்கள் கோகினூர் கிரீடம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக அவர்களுக்கு இருந்தது என்ன சொன்னார்கள் அந்த கிரீடத்தை சிலுவைக்கு முன்பாக நான் வைக்கிறேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை குப்பை குப்பை நான் ஒன்றை மேன்மை பாராட்டுகிறேன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என் பேருக்கு முன்னாடி எத்தனை டாக்டர் பட்டம் இருந்தாலும் என் பேருக்கு அப்புறம் எவ்வளவு டிகிரிஸ் இருந்தாலும் எவ்வளவு சர்டிஃபிகேட் இருந்தாலும் எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் எவ்வளவு க்ரெடிட்ஸ் இருந்தாலும் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தாக இருந்தாலும் அதையெல்லாம் நான் மேன்மை பாராட்டவில்லை மூன்றாம் வானம் வரைக்கும் போனவர் சொல்லுகிறார் அவரை குறித்து மேன்மை பாராட்டுவேன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டு சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் அவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்கள் அவர்கள் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது பைத்தியம் என்று சொன்னவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள் இது தேவ பலன் என்று சொன்னவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் மீண்டும் சொல்லுகிறேன்

வித்தியாசத்தை ஆண்டவர் கான் வைப்பார் மேன்மை பாராட்டுகிறவர்களுடைய வித்தியாசத்தை கர்த்தர் கான்பைப்பார் வேர்ல்ட் நம்பர் ஒன் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் பில்லி கிரகம் அவருடைய மகன் பிராங்க்லின் கிரகம் அவருக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று கட்டினாரு அதில் பில்லி கிரகமினுடைய ப்ரீச்சிங் அவருடைய ட்ராவல் அவருடைய மினிஸ்ட்ரி விட்னஸ் இது எல்லாம் ஆங்காங்கே ஒரு பெரிய படங்களாக எல்லா ரூம்ஸ்லேயும் நிறைய அழகாக அதை கட்டி முடித்து நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ரேம் நிறைய விட்னஸ் நிறைய சாத் இது ட்ராவலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருந்தது அந்த ஆடிட்டோரியமை டாக்டர் பில்லி கிரகம் ரிப்பன் கட் பண்ணி உள்ள கொண்டு போய் ஃப்ராங்க்லின் கிரகம் எல்லாவற்றையும் சுற்றி காண்பிக்கிறார் கடைசியாக கேட்டார் டேட் இஸ் இட் எப்படி இருக்கு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தன்னுடைய தகப்பனுக்கு தன்னால் முடிந்த ஒன்றை செய்தேன் டாக்டர் பில்லி கிரகம் அமைதியாக ஒரு வார்த்தையை சொன்னார் வில்லி கிரகம் இதற்கெல்லாம் சற்றாகிலும் தகுதியே இல்லை எவ்வளோ தாழ்மையான ஒரு வார்த்தை இதையெல்லாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை நான் மேன்மை பாராட்டுவது சிலுவையை குறித்து மாத்திரமே நமக்கு ஒரு அனுபவம் தேவை பிரியமானவர்களே சிலுவையை மேன்மை பாராட்டுகிற அனுபவம் சிலுவைக்கு அருகே நிற்கிற ஒரு அனுபவம் சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் சிலுவையை மேன்மை பாராட்டுகிற அனுபவம் இதெல்லாம் அப்படியே ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் லோக் ஐந்தாம் அதிகாரம் பேதுரு இயேசுவை சந்தித்த இடம் அந்த படகு வெறுமை தான் அந்த வலை வெறுமை தான் ஒன்றுமில்லை ஆனால் அந்த ஒரு படகு என்றாலும் ஒரு ஆத்மா என்றாலும் ஒரு ஊழியம் என்றாலும் விடக்கூடாது என்று அங்கேயே நின்று கொண்டிருந்தான் எப்படி இன்றைக்கு ஒரு மூன்று சிலுவையின் அனுபவம் தேவைப்பட்ட தேவைப்படுகிறதோ அந்த படகுக்கு ஒரு மூன்று அனுபவம் இருந்தது ஒரு மூன்று நிலை இருந்தது கரையில் இருந்த படகு கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்தப்பட்ட படகு ஆழத்துக்கு போன படகு இந்த சிலுவைதியான கூட்டங்கள் எதற்காக நாம் இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு போவதற்காக இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக அவர் நம்மை கொண்டு போக போகிறார் ஆழமான அனுபவங்களுக்கு போகிறவர்களுக்கு திரளான மீன்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஆத்துமாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் கரையிலே நின்று விடுவதற்காக உன்னை அவர் தெரிந்து கொள்ளவில்லை ஆழமான அனுபவத்திற்குள்ளாக போகும்படிக்கு கர்த்தர் உன்னை கரையிலே நிறுத்தி வைத்திருக்கிறார் ஒரு மூன்று அனுபவம் தேவை சிலுவைக்கும் நமக்கும் சிலுவையை சிலுவைக்கு அருகே நிற்கிற அனுபவம் சிலுவையை சுமக்கிற அனுபவம் சிலுவையை மேன்மை பாராட்டுகிற அனுபவம் எழுந்து நிற்கப் போகிறோம் ஜெபிக்க போகிறோம் திரண்டஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக ஏருப்பின குறுசை நோக்கி பார்க்க எனக்கு குறுசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை பெருமையாவோ மர்ம மேருமையாவோ மர்ம மேந்தை கே ரே தேராச்சா உந்தன் செலுவயர் மேன்மே உந்த செலுவயர் மே

மேன்மை சிலுவைக்கு முன்பாக வருகிறோம் சிலுவைக்கு அருகே நிற்கிற பவா அன்பு சகோதரனே சகோதரியே சிலுவையை விட்டு தூரமாய் போகாதே இளைய குமாரனே தகப்பன் வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போனார் உனக்குதான் இழப்பு உனக்குதான் நஷ்டம் சிலுவையை விட்டு தூரமாய் அல்ல சிலுவைக்கு அருகே நில் உபத்ரோமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ மோசமோ பட்டயமோ அவருடைய அன்பை விட்டு உன்னை எதுவும் பிரிக்க கூடாது பவுல் மிக வேதனையோடு சொல்லுகிறார் மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார் மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக்கொண்டு வாழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் திமோத்துவே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் நீங்களும் நானும் தேமாவை போல அழைப்பை விட்டு ஊழியத்தை விட்டு ஐக்கியத்தை விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது கடைசி மட்டும் சிலுவைக்கு அருகே நில் ஊழியர்களோடு கூட நின்னில் சபையோடு கூட நில் சிலுவைக்கு அருகே நின்னில் சிலுவைக்கு அருகே நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருப்பதாக அநேகர் அவரை விட்டு தூரம் போனார்கள் இந்த உபதேசம் கடினமான உபதேசம் இதை யார் பின்பற்றுவார்கள் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே சிலுவைக்கு அருகே நில் சிலுவையை விட்டு தூரம் போகாதே நீ சிலுவைக்கு அருகே நிற்கிற உன்னுடைய தியாகத்தை கர்த்தர் பார்த்து உனக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுப்பார் புதிய ஊழியத்தை கொடுப்பார் புதிய ஆத்மாவை கர்த்தர் கொடுப்பார் விலையேற பெற்ற ஒரு ஆத்மாவை ஆண்டவர் கொடுப்பார் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பார் உன்னை நம்பி கர்த்தர் உன் கையிலே கொடுப்பார் சிலுவைக்கு அருகே நிற்கிற உனக்கு ஒரு புதிய வாசல் இருக்கு புதிய ஊழியம் இருக்கிறது சிலுவையை சுமக்கிற அனுபவம் அனுதினமும் மாத்திரம் கிடையாது ஈவன் ஆஃப்டர் டிஸ்லென்டேஸ் கேரி அவர் ஓன் ஃபாலோ விம் டே பை டே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரைப் பின்பற்று சிலுவையை பாரம் என்று எண்ணாதே சிலுவையை இறக்கி விடாதே உன்னுடைய பலத்துக்கு மின்றி உன்னை சோதிக்கிறவர் அல்ல உன்னுடைய பலன் என்ன என்று அறிந்திருக்கிறார் உன் சிலுவை உனக்கு பாரம் அல்ல சுமக்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார் நீ சிலுவையை சுமந்து அவருக்கு பின்பாக போகும் பொழுது அக்கறையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் அக்கறைக்கு நீ கடந்து போவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும் நீ இறக்கி வைத்து விடாதே கலப்பையின் மேலே கையை வைத்து அன்பு சகோதரனே பின்னிட்டு திரும்பாதே பின்னிட்டு திரும்பாதே கலப்பையின் மேலே கையை வைத்த உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் மறுபடியும் எருசலேம் வேண்டாம் எரிகோ போதும் என்று நீ போகாதே மறுபடியும் உலகத்துக்குள்ளாக நீ போகாதே மறுபடியும் பழைய சினேகத்துக்குள்ளாக நீ போகாதே தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது கலப்பையின் மேலே கையை வைத்த உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி நேரம் ஒரு கிருபையை கொடுக்கிறார் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார் அன்பு மகனே கலப்பையின் மேலே கையை வைத்த உன்னுடைய கை அவருடைய கரத்தை ஊடு கூட இணைக்கப்படுவதாக பின்னிட்டு பாராதே பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல் கிருபை ஹாலூயா சிலுவையை மேன்மை பாராட்டுகிற அனுபவம் எது நமக்கு மேன்மை சிலுவை என் பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டங்கள் அல்ல என் பேருக்கு பின்பாக இருக்கக்கூடிய படித்த படிப்புகள் அல்ல என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது என்னுடைய அழகு என்னுடைய அந்தஸ்து இதெல்லாம் கிடையாது என்னுடைய மேன்மை சிலுவை என்னுடைய மேன்மை சிலுவை சிலுவைக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் யோவன்ஸ் நாடுகனைப் போல அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் இந்த மூன்று அனுபவங்கள் நமக்கு வேண்டும் இந்த மூன்று அனுபவங்கள் தான் நமக்கு உயிர் மீட்சியை கொடுக்கும் தகப்பனே இந்த மூன்று அனுபவங்களும் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக எனக்கு உண்டாயிருப்பதாக இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டா இருப்பதாக ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லைகளை கடந்து எந்தெந்த இடங்களில் இருந்து பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த மூன்று மகிமையான சிலுவையின் அனுபவங்கள் உண்டா இருப்பதாக இப்பொழுதும் நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கல்வாரின் ரத்தத்தை தெளிக்கும் ராஜா மத பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற சுகவீனங்கள் நீங்குவதாக எல்லா பலவீனங்களும் அந்த இரத்தத்துக்கு முன்பாக இப்பொழுது சுகமடையட்டும் ஜீவனுள்ள குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தம் மது பிள்ளைகளுடைய சரீரத்தில் விழுவதாக எந்த பெலவீனத்தோடு வந்திருந்தாலோ இப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் கல்வாரினுடைய ரத்தம் தழும்புகளுள்ள கறங்கள் மது பிள்ளைகளை குணமாக்குவதாக லெதம் பி ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்ப்ரிங்கிள் த பிளட் ஆஃப் ஜீசஸ் லெதம் பி ஹீல் தகப்பன் இவர்களை சுகமாக்குவீராக பொல்லாத பெலவீனங்களை கடிந்து கொள்கிறோம் பொல்லாத சுகவீனங்களை கடிந்து கொள்கிறோம் சரீரத்திலே எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் பலவீனங்களை சுமந்தவர் நோய்களை சுமந்தவர் இவர்களை விடுதலை ஆக்குவீராக மருந்து மாத்திரைகள் என்று அலைந்த அலைச்சல்கள் நிறுத்தப்படட்டும் ராஜா டாக்டர் ட்ரீட்மெண்ட் என்று நஷ்டங்களை சந்தித்த காலங்கள் நிறுத்தப்படுவதாக தெய்வீக சுகம் கல்வாரியிலிருந்து இப்பொழுது புறப்படுவதாக தூர இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து நான் ஜெபிக்கிறேன் இனிமே இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றின் படி சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தெய்வன் அல்லவா ஆண்டவரே எனக்கு சுகம் தாருமென்று போராடி கிரமமட பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு தூர இடத்திலே இருக்கிறவர்களுக்கும் ஒரு வசனத்தை அனுப்பி இப்போழுது அவர்களை சுகமாக்கி alivukku தப்புவிக்கிற உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுகமடைவாரளாக right now right here let them be healed in the name of jesus